ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஸா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா பனானா மில்க் ஷேக். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். ரெண்டு வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கேன். பால் வந்து ஒரு முக்கால் டம்ளர் பால் எடுத்து வச்சிருக்கேன். இது ஃப்ரிட்ஜ்லேருந்து தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கூலாக தான் இருக்கு. நம்ம வந்து இது லைக் கூலில் இருக்கிறதுனால நம்ம 2-3 ஐஸ்பூன் வந்து இதுக்கு நம்ம கூலிங் வேணும் அப்படின்னு நம்ம அதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா நம்ம விட்டுடலாம். இதே வந்து கட்டி பாலில் ஃப்ரிட்ஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கூட நம்ம பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுறேன். ஏன்னா அந்த மாதிரி கட்டியான பாலில் பண்ணோன்னா ரொம்ப வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இதாகும். ரொம்ப த்ரோட் வந்து ரொம்ப சளி பிடிக்கணும், அந்த மாதிரி ஆயிடும். அதனால நான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்திருக்கேன். நீங்களும் வேணும்னா அந்த மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியை நம்ம எடுத்துக்கலாம் பால். அண்ட் தென் வந்து நான் காஞ்ச திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு டேஸ்ட்டுக்காக தான். அண்ட் தென் சுகர். வாழைப்பழத்தை தோண்டிக்கி சின்ன சின்ன பீஸஸாக நான் ஜூஸரில் போடுறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க நம்ம அரைக்கலாம். ஜூஸர் ஜார் எடுத்துருக்கேன். பனானா போட்டுக்கோங்க. தென் பால் நமக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிக்கோங்க. நமக்கு நான் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம அரைக்கி நம்ம நல்லா ஃபஸ்ட் வந்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைக்கி நம்ம அடுத்து வந்து இதை போட்டு நம்ம அரைச்சிடலாம். அண்ட் தென் திராட்சை பால் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து 2 டேபிள்ஸ்பூன்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் அதிகமாக வேணும், இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. இன்னும் நம்ம அரைக்க போகிறோம். நான் அதே மாதிரி தான் நம்ம நாங்கள் வந்து அரைக்கிறத காட்ட போகிறதில்ல. ஏன்னா நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இரிட்டேட்டிங் ஆகிற மாதிரி இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. அதனால நான் அரைச்சிட்டு இது எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். வாங்க நம்ம இப்போ இதை அரைக்கலாம். ஒரு 3 ஐஸ்க்யூப்ஸ் நான் வந்து இதை சேர்த்துக்கிறேன். நல்லா அரைச்சாச்சு. நல்லா எல்லாமே மசியாமல் நல்லா அரைச்சாச்சு. இந்த கிளாஸில் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி தான். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இது சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாமே செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லதும் கூட. இதில் நம்ம வாழைப்பழம் திராட்சையும் சேர்த்துருக்கோம். ஒன்றுமே கெடுதலும் கிடையாது. ரொம்ப உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உணவை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. மறந்தே உணவு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.